بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا واتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் இமாம்கள் அறிஞர்கள் மீதும் இங்கே வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றிலிருந்து நாம் நபி தோழியர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க இருக்கின்றோம். தள்ளியும் காரணம், நபி தோழியர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது. நிறைய படிப்பினைகளும் அவர்களை பின்பற்றி அவர்களை முன் உதாரணமாக எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் நபி தோழியர்களுடைய வரலாறுகளை இன்றிலிருந்து நாம் தொடராக நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய செயல்பாடிலும் நம்முடைய எண்ணங்களிலும் அவர்களை போன்று நடப்பதற்கு, அவர்கள் அக்கீதாவில் எப்படி இருந்தார்களோ, கொள்கையில் அவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ, அவர்கள் எப்படி அர்ப்பணிப்போடு மார்க்கத்திற்கு எப்படி அர்ப்பணிப்பு செய்தார்கள், தன்னை அர்ப்பணித்தார்கள், அதுபோன்று நாமும் மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்காகவும் அவர்கள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்று ஒழுக்கமாக நாம் நடப்பதற்கும், அவர்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி பின்பற்றினார்களோ அதுபோன்று நாமும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அருள வேண்டும். ஆரம்பமாக உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம். உம்மு ஹபீபா அவர்களுடைய வரலாறை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் பார்க்க வேண்டும். உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக
17 வருடத்திற்கு முன்பு பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க பிறக்கிறாங்க. இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய 68வது வயசில் ஹிஜ்ரி 44 என்ன செய்கிறாங்க, அவங்க மரணிக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க, இவங்களுடைய முழு பெயர் என்னன்னு சொன்னால் ரம்லா பின்ட் அபி சுஃபியான். ரம்லா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெயர். ஆனாலும் இவங்களுடைய பெயரை தாண்டி உம்மு ஹபீபாங்கிற பெயர் தான் பிரபலியமானதாக இருக்கிறது. அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் இந்த ரம்லா பின்ட் அபி சுஃபியான். இவங்க உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்களே, இவங்க ஒரு பெரிய தியாகி. அல்லாஹுடைய பாதையில் பலவிதமான கஷ்டங்களை, அல்லாவிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பலவிதமான கஷ்டங்களை தாங்கி கொண்டவர்கள். நிறைய மார்க்கத்திற்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, குடும்பத்தை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய கணவனை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய தந்தையை கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது. சாதாரணமாக தெரியாத ஏதோ ஒரு ஒரு நபி தோழி என்று சொல்லிவிட்டு போக முடியாது. இவருடைய வாழ்க்கை இருக்கிறதே, இவருடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் படித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பாடங்களை என்ன செஞ்சுருக்கிறான், நமக்கு வச்சிருக்கிறான். கண்ணீர் விட்டு அழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவ்வளவு பெரிய தியாகம். இன்னைக்கு நம்மெல்லாம் அவர்களையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம ஒன்றுமே இல்லை, ஜீரோ என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. அவங்க 100 நம்ம 0 என்று கூட சொல்ல ஒன்றும் கிடையாது. 0 கூட ஒரு நம்பர் தானே, அதுக்கு கீழாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அளவுக்கு உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொன்ன பிறகு இவங்களும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் ஒரு பெண்ணாக இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது மக்காவில். மக்கா காஃபிர்களுக்கு இது என்ன செய்யுது, தெரிய வருது இந்த மாதிரி முகமதுக்கு ஏதோ வகி வந்திருக்குது. அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு வராங்க, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லிம்களுக்கு பலவிதமான தொல்லைகள் கொடுக்குறாங்க, பலவிதமான துன்பங்கள் கொடுக்குறாங்க, அடி உத பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும் சுமையா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பிறப்பு உறுப்புலையே அம்பை வச்சு என்ன செஞ்சாங்க, யூட்டியை வச்சு குத்துனாங்க, கொலை செஞ்சாங்க அவங்கள. சுமையா ரழிய இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த முதல் உயிர் பலி யார், சுமையா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் பாலைவனம் அந்த மணல்ல எத்தனையோ சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க, படுக்க வச்சிருந்தாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சுருந்தாங்க, பாலைவனம் மணலில் எந்த ஒரு சட்டையும் இல்லாமல் படுக்க வச்சாங்க. அதுக்கு மேலே பாறையும் தூக்கி வச்சாங்க பிலால் ரழியல்லாஹு மேலே. எல்லாத்தையும் எதற்காக அவங்க தாங்கி கொண்டாங்க, இஸ்லாத்திற்காக. இதில் எதுவும் லாபமா அவங்களுக்கு, எதுவும் பணம் கொடுத்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த உலகத்தில் அது கிடைக்கும்னு சொல்லி எதுவும் ஆசை வார்த்தை காட்டினார்களா? இல்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும், அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் இல்லை என்ற ஒரு கொள்கையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு என்ன, இவ்வளவு விதமான கஷ்டங்களை தாங்கினாங்க. இன்னைக்கு நம்ம எளிதான முறையில் நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குது. இந்த இஸ்லாம் கிடைக்கிறதுக்காக
நம்மள யாராவது மரணிச்சிருக்கிறோமா? சுமையாரல் இல்லாதவர்கள் கொல்லப்பட்டது மாதிரி நம்மள யாராவது கொல்லப்பட்டிருக்கிறோமா? மற்ற நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கஷ்டத்தை இன்னைக்கு நாம பட்டிருக்கிறோமா? ஏன் இஸ்லாத்துல அவங்க உறுதியாக இருந்தாங்க, ஏன் இன்னைக்கு நம்மளால உறுதியாக இருக்க முடியல? இஸ்லாத்தினுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உயிரை கொடுத்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு சாதாரணமாக இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. சாதாரணமாக கிடைச்சதுனால தான், எளிதாக கிடைச்சதுனால தான், எந்த சிரமம் இல்லாமல் கிடைச்சதுனால தான் அதை நாம் பின்பற்ற மாட்டுக்கிறோம். அப்படித்தானே, சாதாரணமாக எளிதாக ஒன்று கிடைக்கணுவீங்களே, அதை அற்பமாகத்தான் நம்ம பார்ப்போம். இந்த ஃபோன் போனால் என்ன, இன்னொரு ஃபோன் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், இந்த ஃபோனை நான் என்ன செய்வேன், சாதாரணமாக பார்ப்பேன், தூக்கி எறிவேன், அப்படி போடுவேன், இப்படி போடுவேன். ஏன் எனக்கு இன்னொன்று கிடைச்சிடும், எளிதாக கிடைச்சிடும். இது எனக்கு எளிதாகத்தான் கிடைச்சிது, அது மாதிரி எளிதாக கிடைக்கும், எதுனாலும் எளிதாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கவே கிடைக்காது, கஷ்டப்பட்டு வாங்கணும், கஷ்டப்பட்டு இதை வாங்கினோம்னு சொன்னால் நான் இதை என்ன செய்வேன், ரொம்ப பேணி பாதுகாப்பேன். இன்னைக்கு இஸ்லாம் வந்து நமக்கு தலைமுறை தலைமுறையாக இணைஞ்சிருச்சு, கிடைச்சிட்டு. நம்ம அத்தா இஸ்லாத்தில் இருந்தாங்க, நம்ம அம்மா இஸ்லாத்தில் இருந்தாங்க, நம்ம ராதா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தில் இருந்தாங்க, நம்ம ராதி இஸ்லாத்தில் இருந்தாங்க. மூணு நான்கு தலைமுறையாக, ஐந்து தலைமுறையாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம். அதனால நமக்கு எளிமையாக கிடைக்கும். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததுனால இதுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம செலவழிக்காதனால, எதை ஒரு கஷ்டத்தை நம்ம தாங்காதனால நமக்கு இஸ்லாம் சாதாரணமாக தெரியுது. ஆனால் இவங்களுக்கு இஸ்லாம் சாதாரணமாக கிடைக்கல. அடி உத பிரச்சனை, ஊர் விளக்கி வச்சாங்க, சாப்பாடு கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது குடிக்கிறதுக்கு. எவ்வளவு மக்கள் ஊர் விளக்கி வச்சாங்க, நபி தோழர்களையும் நபி தோழியர்களையும். சாதாரண விஷயமா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூமின்கள் முஸ்லிம்கள் படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பக்கத்தில் இருக்கிற அபிசீனியாங்கிற நாட்டுக்கு ஹிஜ்ரத் போயிருங்கன்ட்டாங்க. மக்காவில் இருக்கிறது பக்கத்தில் ஒரு ஒரு நாடு, அபிசீனியாங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு நீங்க எல்லாரும் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சிலரை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில நபி தோழர்களை தவிர மற்ற எல்லாரும் எங்கே போனாங்க, பக்கத்தில் இருக்கிற அபிசீனியாவுக்கு போனாங்க. அதில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். அங்கிருந்து திரும்ப மதீனாவுக்கு வந்தாங்க. அப்போ ரெண்டு தடவை ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்னா என்ன, இந்த காலத்தில் நம்ம இங்கிருந்து தென்காசிக்கு போயிட்டு வரமே அந்த அவ்வளோ தூரமா, பாலைவனத்தில் நடந்து போகணும், தண்ணி இருக்காது, சாப்பாடுறதுக்கு சாப்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதிரிகளுடைய பிரச்சனை, பின்னால் மக்கா காஃபிர்கள் துரத்துக்கிட்டு வராங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்து என்ன செய்யணும், அந்த பாலைவனத்தை கடந்து போகணும். கடந்து போனாங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் இருக்கிறாரு, அப்போ இஸ்லாத்துக்கு வரல, அவங்க குடும்பத்தில் யாரும் இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுடைய கணவர், அவங்களால் நேசித்த ஒரு கணவர் உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கணவரோடு என்ன செஞ்சாங்க, போனாங்க. யார் வரல, குடும்பத்தில் போனாங்க. ஆனாலும் அங்கே போன பிறகு இவங்களுக்கு பெரிய தொல்லை ஏற்பட்டுச்சு. இதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியுமா, ஒரு பெண்மணி எந்த கஷ்டத்தினாலும் தாங்கிக்கிடுவாங்க, ஆனால் கணவர் தன்னுடைய தன்னை விட்டு போகிறத எந்த பெண்ணும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போனவர் அவர் அங்கே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் மாறிட்டார். கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் மாறிட்டார். இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் பண்ணவர் அங்கே போனோன்னே அங்கே அப்படி மாறி போயிட்டார். ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கணவர் போனாலும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய கணவர் போனாலும் பிரச்சனை இல்லை, இஸ்லாம் இதுதான் சத்தியமா இருக்கும், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுல தான் நமக்கு மறுமை வெற்றி இருக்கிறது என்று இதுல உறுதியாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம அப்படி இருப்போமா? இந்த மாதிரி ஒரு உறுதிய இன்றைக்குள்ள பெண்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுமா, காண முடியுமா? பார்க்க முடியாது. கணவர் போயிட்டாங்க, அத்தாவை விட்டுட்டு வந்துட்டாங்க, தகப்பனரை விட்டுட்டு விட்டாங்க, தந்தையை விட்டுட்டு வந்துட்டாங்க, சொந்த நாட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க,
கையில் ஒரு குழந்தை ஹபீபா. அதனால தான் இவங்களுக்கு உம்மு ஹபீபா, ஹபீபாவுடைய தாய் என்று பெயர் வந்தது. கையில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை. குழந்தையை விட்டுட்டு அவர் போயிட்டார், குடியில் மூழ்கி போயிட்டார், தன்னை விட்டுட்டே போயிட்டார், தன்னை நேசித்த மனைவி விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தாங்க, மிக உறுதி. ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கிறாங்க, நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, தந்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, பிறகு தன்னுடைய கணவரையே இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த பெண்ணுக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. இவ்வளவு சோதனைகளையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தாங்கி இருந்தாங்க. இதற்கு இடையில இந்த பெண் இருக்கிறாங்களே, இந்த பெண் சந்தித்த போராட்டங்களை நீங்க சொல்லி ஆகணும். அவருடைய கணவர் உபைதுல்லா இப்னு ஜஹஷ் இருக்கார, எப்படியாவது தன்னுடைய மனைவியையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லி பெரிய முயற்சி எடுத்தார். இவங்க என்ன செய்யல, விடவே இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை விடவே இல்லை. இந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிற அந்த வழிமுறை தவறான வழிமுறை, அந்த மார்க்கம் தவறான மார்க்கம், அது தவறான மதம், அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மதம், அது படைத்தவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய. ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள அவங்க நினைச்சாங்க, வணங்குறாங்க. மரியம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள வணங்குறாங்க, அவங்க அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை அவங்க கடவுளாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க. தவறு என்று என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்தில் யார் ஜெயிச்சா, உம்மு ஹபீபா ஜெயிச்சாங்க, அவங்கள விட்டுட்டாங்க. உங்களுக்கு பின்னால் நான் வர முடியாது, உங்களுக்கு பின்னால் நான் வர முடியாது. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே, கணவர் கொண்ட கொள்கையில தான் நாம இருக்கிறோம். கணவர் எப்படி இருப்பாரோ அப்படி நாம என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் இஸ்லாம் தான் நமக்கு முக்கியம், அல்லாஹ் தான் நமக்கு முக்கியம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேர்வு செய்து கொண்டு அதிலேயே நிலையாக நின்று அதிலேயே என்ன செஞ்சாங்க, அவங்க மரணித்து போனாங்க. யார், உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க. இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கனவு காங்குறாங்க. ஒரு நாள் கனவு காங்குறாங்க, உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சிறந்த பெண், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்மணி. கனவு காங்குறாங்க, என்ன கனவு, தன்னுடைய கணவர் உபைதுல்லா இப்னு ஜஹஷ பாக்குறாங்க. உபைதுல்லா இப்னு ஜஹஷ பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்க, பி அஸ்வா சூரா, மோசமான தோற்றத்துல. தன் கணவருடைய தோற்றம் அப்படி இல்லை, கனவுல பாக்குறது தோற்றம் வேற, நிஜத்துல பாக்குற தோற்றம் வேற. நிஜத்துல அழகா இருக்கிறாரு, கனவுல மிக மோசமான ஒருவராக அவர் கனவுல காட்டப்படுதாங்க. பதறி போய் எந்திக்கிறாங்க, உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க எந்திரிச்சு பார்த்தா மறுநாள் காலையில, அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த கனவுடைய விளக்கம் எப்படி. ஃபஇதா பிஹி கத் தனஸ்ஸர, அவரு கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. கனவுல எப்படி பார்த்தாங்க, கணவரை மிக மோசமான தோற்றத்தில் பார்த்தாங்க. அது காலையில எப்படி அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு, அவங்களுடைய கணவர் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதை தான் கனவுல எப்படி பார்க்கறாங்க, இப்படி ஒரு மோசமான தோற்றத்தில் பார்க்கறாங்க. உடனே கனவுக்கு விளக்கம் அவங்களுக்கு நேரடியாக நிச்சயப்பட்டது, காட்டப்பட்டது. கனவுடைய விளக்கம் அவங்களுக்கு காலையில நிச்சயப்பட்டது, காட்டப்பட்டது. கனவை பத்தி நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போதும் தூங்குறதுக்கு முன்னால பாயில உட்கார்ந்த பிறகு இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு ஓத வேண்டிய துவாக்களை நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கிடணும். பொதுவாக மனிதனுக்கு கனவு ஏற்படுவது வந்து சகஜம், எல்லாருக்கும் கனவு என்ன செய்யும், ஏற்படும். நல்ல கனவு யாரிடம் இருந்து வருது, அல்லாஹ்விடம் இருந்து வருது. கெட்ட கனவு சைத்தாண்டம் இருந்து என்ன செய்து வருது, கெட்ட கனவு என்ன செய்யுது, சைத்தாண்டம் வரும். கெட்ட கனவு வரும் பொழுது என்ன செய்யணும், இடது புறமாக 3 தடவை துப்பிட்டு விசாட்டுக்கு என்ன செய்யணும், நாம தூங்கிக்கிடணும்.
கெட்ட கனவுனால ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்ன செய்யாது வந்து ஏற்படாது, அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவு என்ன செய்யுது, அல்லாவிடமிருந்து வருது, அதில் வகையில் இறை செய்தியில் 40ல் ஒரு பங்கு ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கனவு கண்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம பார்த்தோம், கெட்ட கனவு கண்டா இடது புறம் 3 தடவை நம்ம துப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கனவை கண்டனும் அதோடு விட்டக்கூடாது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மார்க்க அறிஞர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் முறையாக கற்றுக்கொண்ட மார்க்க அறிஞர்கள், பைசாவுக்காண்டி சிலர் இருப்பாங்க, பேணுதல் இல்லாமல் இருப்பாங்க, பைசாதான் நோக்கம் என்று இருப்பாங்க, இதே வேலையாக பார்த்துட்டு அலைவாங்க. அவங்கள்ட்ட போகாம மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்த மார்க்க மேதைகள் அவங்கள்ட்ட போய் இந்த கனவு சொன்னோம். நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்க இனிசுவாங்க, அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க, கனவுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் சுபு துளைக்கு பிறகு என்ன செய்வாங்க, நபி தோழரோடு உட்கார்ந்து கேட்பாங்க, நீங்கள் யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நான் இந்த கனவு கண்டேன், நான் இந்த கனவு கண்டேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு நீளமான ஆடை இருந்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, நான் உமர் ரலியல்லாஹு நான் கண்ணால் பார்த்தேன், கனவுல பார்த்தேன், அவங்க ஒரு நீளமான ஆடை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி, அது அவற்றை இருக்கிற மார்க்கம்தான், மார்க்கத்தான் அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு கடைபிடிக்கிறாரு, ஆடை விசாலமாக இருக்கிற மாதிரி மார்க்கத்தை அதிகமாக கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே உமர் அலிலாவை கனவுல பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பால் பாத்திரம் கொடுக்கப்படுது கனவுல, அந்த பால் பாத்திரத்தில் உள்ள பாலை குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, மீதி பாலை உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. சகாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்ல இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கிட்ட வந்து அதிகமான இல்மு இருக்குது, அதிகமான கல்வி ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி கனவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் இவங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பேணுதலான இறையச்சம் உள்ள நல்ல வணக்கங்களை செய்யக்கூடிய அந்த பேணுதலான ஆட்கள்கிட்ட அறிஞர்கள்ட்ட போய் இந்த கனவுகளை நமக்கு ஏதோ அந்த கனவுனால மனசு உறுத்துது, பிரச்சனையா இருக்கு, அந்த கனவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா யா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், மார்க்கத்தை அறிந்த இமாம்கள்ட்ட போய் சொல்லி என்ன செய்யணும், அதற்கான விளக்கத்தை கேட்கணும். அவங்க பேணுதலாக இருப்பாங்க, இறையச்சம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இந்த உலகத்தை நாட மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இமாம்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கங்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்க கனவு வாங்குறாங்க, மரணா காலையில் என்ன செய்யுது, அது அப்படியே நடக்குது. அது ஒரு சிறந்த பெண்மணி அவங்களுக்கு, அதனால் அப்படியே மரணா காலையில் காட்டப்பட்டது, மரணா காலையில் அப்படியே என்ன செய்யப்பட்டது காட்டப்பட்டது. இப்போ இது இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்றாலும் இந்த பெண் தன்னுடைய கணவர் இஸ்லாத்தை விட்டு போனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, அதில் உண்மையாளராக, இஸ்லாத்தில் உண்மையாளராக, பொறுமையாளராக, அல்லாவை நம்பிக்கை கொண்டவராக, அல்லாவுடைய தூதரை நம்பிக்கை கொண்டவராக அப்படியே என்ன செய்கிறாங்க அவங்க நிலச்சி இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்பதை அவங்க தெரிந்து கொண்டார்கள். நம்முடைய ஈமான், நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, இது அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை உம்மு ஹபீபா தெரிந்து கொண்டார்கள். காணத்து தாயலம் அன்னல்லாஹ் ஒரு காலம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்னை கைவிட மாட்டான், என்னை சோதிப்பான், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான், நல்லவங்களை சோதிப்பான்ல ஆனா என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு நிறைய என்ன செய்யும், வரும் பொருளாதாரம் எல்லாம் வரும், எல்லாம் கிடைக்கும், ஆனால் அவர்களுக்கு சோதனை வந்து விட்டால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான், நல்லவர்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை தெளிவாக இருக்கணும்.
உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அவங்கள்ட அவங்க வாழ்க்கையிலிருந்து படிக்கக்கூடிய பாடம் இது ஒன்று தான். என்ன பாடம் இது? ஒரு பாடம். இது என்ன பாடம்? எந்த ஒரு சோதனையிலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று உம்மு ஹபீபா நினைத்தார்களா இல்லையா? அது மாதிரி நம்ம நினைக்கணும். என்னைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடக்கூடாது, அழ ஆரம்பித்து விடக்கூடாது. தனக்கு ஏற்பட்ட சோதனைகளை பிறகிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான். நாம பெரும்பான்மையான பெண்களை பார்த்தோம் சொன்னா, எனக்கு அப்படி நடந்துருச்சா, இப்படி நடந்துருச்சா, பார்க்கறவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது தப்பு. இது அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால், நல்லவங்களை சோதிக்கிறான் என்றால் நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதியை நம்ம அப்படித்தான் இருக்கணும். விதியை அப்படித்தான் நம்ம நம்பணும். அல்லாஹ் ஒன்று நமக்கு நாடிதானா, மனதால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. அதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. அதை தவிர அது விதியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஒன்று, மனதால் பொருந்தி கொள்ளாம இருக்கிறது ஒன்று, பிறரிடம் அழுது புலம்புறது ஒன்று. இதெல்லாம் அழுது புலம்பு. யார்கிட்ட அழுது புலம்புனாலும் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அல்லாவை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது. எனக்கு ஏற்பட்ட சோதனையை அல்லாவை தவிர வேறு யாரால் நீக்க முடியுமா? நீக்க முடியாது. அப்போ அந்த அல்லாஹ்கிட்ட நம்ம முறையிடணுமே தவிர மனிதர்களிடம் முறையிடக்கூடாது. மனிதர்களுக்கும் அதே மாதிரி சோதனை வரும்பொழுது அவங்க எங்கே போவாங்க? நம்மளை மாதிரி சோதனை அவங்களுக்கும் வரும். இன்னும் சொல்லப்போனால் நல்லா கேளுங்க, தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீங்கள் பெறவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க மேலே மேலே உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அவங்க பெரிய அல்லாமாக்களா என்ன, பெரிய ஆலிமாக்களா அவங்கெல்லாம்? நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுடைய உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்கிறீங்களோ அவங்க பெரிய அறிஞர்களா? அவங்கெல்லாம் உங்களை மேலே மேலே குழப்பி விட்டுருவாங்க. உங்களுக்கு இதனால தான் இது, உங்களுக்கு இதனால தான், உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை, மருமக புதுசாக வந்தால அவ்வளோனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. வீட்டில் வந்தவன் மேலெல்லாம் இப்போ என்ன செஞ்சுருவாங்க, எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. ஐயப்போ அந்த பிள்ளை அப்பாவையாக இருக்கும், அந்த பிள்ளை பேரெல்லாம் உனக்கு கல்யாணம் முடிச்சில்ல, சரியில்லை, ஒரு நீ நல்ல டேட்டில் வைக்கலை, அப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சுவாங்க, பல மாதிரியாக பேசி நம்மளை மேலும் மேலும் குழப்பி விட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? லாயக்கா நம்மளை தர்காவுக்கு கொண்டு போயிடுவாங்க. வா அங்கே வா, உனக்கு அங்கே தான் கிடைக்கும் எல்லாம். வா சோசியக்காரர்கிட்ட வா, வா அவர்கிட்ட வா, பால் கித்தாப் பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போன்னு சொல்லி உங்களை எங்கே கொண்டு போயிடுவாங்க? உங்களை குழப்பி, அதாவது அந்த குழம்புன குட்டையில் என்ன பிடிக்கலாம், என்ன பிடிக்கலாம், மீன் பிடிக்கலாமா இல்லையா? அதனால் என்ன செய்கிறது, உங்களை நல்லா குழப்பி விட்டு உங்களை திசை திருப்பி கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிற ஆள்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. பிற ஆள்கள்ட்ட போய் என்ன, நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல அறிஞர்கள் இருப்பாங்க, குர்ஆன் சுன்னாவை படித்த அறிஞர்கள் இருப்பாங்க, மார்க்க மேதைகள் இருப்பாங்க, இறையச்சம் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும், ரொம்ப பேண்டுதல் உள்ளவங்களா இருப்பாங்க, ஹலால் ஹராம் விஷயத்துல தெளிவாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லி அதற்கான தீர்வுகளை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போய் நம்ம நல்லெண்ண நாடக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க வெளியே பாக்குறீங்களா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க உங்க நல்லெண்ண நாடுவாங்களா என்ன, உங்க சொந்தக்காரங்க உங்க நல்லெண்ண நாடுவாங்களா என்ன, உங்க மேல ஆயிரம் போராமையோட இருப்பாங்க, போறாமை கண்ணோடு இருப்பாங்க, எப்பமுடா இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படாதாண்டு ஆந்த பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டோமாக்கும், வா வந்துட்டீல, என்கிட்ட வந்ததுன்னு ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அதனால் சோதனைகளை, நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாரிடம் போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சரிங்களா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. வத்தலமு அன்ன பஅத ஷிட்டத் அல் ஃபர்ஜ், கஷ்டத்துக்கு பிறகு லேசி இருக்கு, வபஅத அல் யுஸ்ரி யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு எளிதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரான்னு சொல்றான்ல, அதை அவர்கள் தெளிவாக நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு கஷ்டமர் தான், அதுக்கு பிறகு நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க, தெளிவாக இருந்தாங்க. பாருங்க, சுபஹானல்லாஹ், ஃபல்லதி யத்தகில்லாஹ தஆலா வயத்தவக்கல் அலைஹி, யார் அல்லாஹ்வை பயந்து யார் அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு வழியை காட்டுவான். சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒன்பது வாசலை அடைச்சாலும்
ஒன்பது வாசல் அடைக்கப்பட்டாலும் ஒரு வழியை அல்லாஹ் என்ன செய்வான், உனக்காண்டி திறந்து வைப்பான்னு சொல்லி. அல்லாஹ் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறத பொறுத்து, தவக்குல் வைக்கிறத பொறுத்து. அதே மாதிரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பொறுமையாக இருந்தாங்க, ஈமான்ல இஸ்லாத்துல உறுதியாக இருந்தாங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எனக்கு இதற்கு பிறகு மிக எளிதான ஒன்றை வைத்திருக்கிறான், சந்தோஷமான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் ஆழமாக நம்பி இருந்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, கொஞ்ச நாளிலேயே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சுப செய்தி வருகிறது. என்ன சுப செய்தி, உங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க இருக்கிறார்கள். கணவராக வந்தவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாருங்க, அத்தாவை விட்டுட்டு வந்தாங்க மார்க்கத்திற்காக, தந்தையை விட்டுட்டு வந்தாங்க, கணவரை இழந்தாங்க, நாட்டை இழந்தாங்க, ஊரை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய சோதனைக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன, உலகத்திலேயே இப்படி ஒரு கணவன் யாருக்காவது கிடைப்பாங்களா என்ன, அல்லாஹுடைய தூதரை விட. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹுடைய தூதரை நேரில் காண்பதே ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் அவர்களோடு இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இணைவது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சுபஹானல்லாஹ், அந்த அவ்வளவு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நம்ம எப்படி நினைக்கணும் தெரியுமா, இது அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்பதை நம்ம அதாவது புன்முறுவலோடு, இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமான உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த சோதனைக்கு பிறகு, இந்த கஷ்டத்துக்கு பிறகு நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், நம்பணும். தாய்மார்கள் இதுல இருப்பீங்களா, உறுதியா இருக்கணும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 400 திர்ஹம் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. எத்தனை திர்ஹம், 400 திர்ஹம் கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தார்கள். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுபஹானல்லாஹ், இந்த பெண்மணி இருக்கிறாங்களே ரொம்ப ஆச்சரியமான பெண்மணி, ஆச்சரியமான நபி தோழி. இவங்களுக்கு வந்து இந்த சுப செய்தியை, உங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்க போறாங்க, உங்களை பெண் பேச போறாங்க என்ற செய்தியை சொன்ன ஒரு பெண் அந்த கதவை தட்டி என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை சொல்றாங்க. அந்த சந்தோஷத்துல பாருங்க, நஸ்அத் மா தம்தலிகு மின் ஹுலியின் ஜாரியா, கையில கழுத்துல கிடக்கிற நகைகளை எல்லாம் கலட்டி அந்த சுப செய்தி, நல்ல செய்தி சொன்னாங்கல்ல, அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டாங்க, வச்சுக்கிடுங்க இந்த செய்தி, நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, நாங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான பெண்மணி, நம்ம கழட்டி கொடுப்போமா என்ன, ஆ நம்ம கொடுப்போமா என்ன. பாருங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி சுபானந்தா, இஸ்லாத்திற்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, அல்லாஹுவா, அல்லாஹுடைய தூதரா, இஸ்லாமா, நம்ம பெத்த தாய் தந்தையரா அப்படின்னு வரும்பொழுது, அவங்க அல்லாஹ் ரசூலை தான் அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்தை தான் அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க ஒரு அழகான ஒரு சம்பவம், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இவங்களுடைய தந்தை பேர் என்ன பேர் சொன்ன, அபு சுஃபியான். ரெண்டு பெண்கள் சொல்லியிருக்கீங்க, இங்கேருந்து ஒரு சவுண்டு, இங்கேருந்து ஒரு சவுண்டு, சரியா, நல்லா மற்றவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், சரியா. அவங்களுடைய தந்தை பேர் என்ன பேர், அபு சுஃபியான். இவங்க பிற்காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வராங்க, மகளுக்கு இஸ்லாம் முதலே கிடச்சிருச்சு, பெண்ணுக்கு இஸ்லாம் முதலே கிடச்சிருச்சு, ஆணுக்கு பின்னால் தான் கிடச்சிச்சு. அத்தாவுக்கு கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கிடைச்சிச்சுல, நான் அதில் உறுதியாக இருப்பேன். அத்தா எதுலேயும் இருந்துட்டு போகிறாங்க, தந்தை எதுலேயும் இருந்துட்டு போகிறாரு, நான் கடைப்பிடிக்கிறது இஸ்லாம் தான், எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் கடைப்பிடிப்பேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன்.
அது என்னுடைய தந்தை என்னை விட்டு விலகி போனாலும் சரிதான், இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் நினைச்சாங்க, மதீனாவுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யுத்தம் தொடர்பான ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக வராங்க. யார்? அபூ சுஃபியான் வராங்க. அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சமாதானமாக பேச வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு எங்க வராங்க? தன்னுடைய மகள் உம்மு ஹபீபா வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு எங்க வராங்க? தன் மக வீட்டுக்கு வராங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டு மகளை பார்க்காம இருக்க முடியுமா? என்ன, எவ்வளோ வருஷம் ஆச்சு மகளை பார்த்து? பார்க்க வராங்க. ஃபதஹலை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்து ஒரு பாய் இருக்குது. அந்த பாயில் உட்கார போகிறாங்க. உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பாயை எடுத்து சுருட்டிக்கிட்டாங்க. பாயை எடுத்து சுருட்டிக்கிட்டாங்க. சொன்னாங்க, இது யார் உட்காரக்கூடிய பாய் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காரக்கூடிய பாய் இது. அவங்க சொல்றாங்க, அழகான ஒரு வார்த்தை பாருங்க, சுபஹானல்லாஹ். தன்னுடைய தந்தையை பார்த்து அவங்க பேசின அந்த பேச்சு, அந்த வார்த்தையை பாருங்க, அந்த இம்ரவுன் நஜிஸ், அந்த இம்ரவுன் நஜஸ், நீங்க ஒரு அசுத்தமானவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமானவர்கள். யார் வாயில யார் உட்கார்வது? முஷ்ரிக், நீங்க ஒரு முஷ்ரிக், நீங்க இணைகர் பைப்பாளர். உங்களை நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில நான் உட்கார விட மாட்டேன். பாத்தீங்களா, தந்தையாக இருந்தால் கூட இந்த இடத்துல உட்கார்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இந்த பாயில உட்கார்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீ முஷ்ரிக், தெளிவா இருந்தாங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொன்னாங்க பாருங்க, தன்னுடைய தந்தையா இருந்தாலும். அப்ப வெறுப்பதும் நேசிப்பதும் யாருக்காக? அல்லாவுக்காக, அல்லாவுடைய தூதருக்காக, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும். நம்ம ஒருவரை நேசிக்கிறோமா? தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அல்லாவுக்காக நேசிக்கணும், இஸ்லாத்திற்காக நேசிக்கணும். என்னுடைய தந்தை இல்லையா, என்னை பெற்றெடுத்தவர்ல, அப்படிங்கிறதுக்காக நேசிக்க கூடாது. இஸ்லாத்தை இருந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை அவர் கடைபிடித்தால் கூடுதலாக நான் அவரை நேசிப்பேன். ஆனால் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில், என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரிதான், நான் அவரை ஒதுக்கி வைப்பேன், அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நேசிப்பது இஸ்லாம், நான் நேசிப்பது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். இதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அகீதாவில் அல் வலா வல் பரான் ஒரு பாடம் உண்டு. அல் புகுது லில்லா வல் ஹுப்பு லில்லா, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது. இந்த அகீதாவில் யார் தெளிவா இருந்தாங்க? உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க. இதுல நம்ம இன்னைக்கு தெளிவா இல்லாதனால அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது. ஒருத்தனை நான் வெறுப்பேன், சும்மா வெறுக்க மாட்டேன். என்னுடைய மனோ இச்சை இப்படி, எனக்காக அது இருக்காது. நான் ஒருவரை வெறுத்தால் நான் அல்லாஹ்வுக்காக வெறுப்பேன். ஒருவரை நான் நேசித்தால் நான் அல்லாஹ்வுக்காக நேசிப்பேன். யாரை நேசித்தாலும் தான், அதுல நான் சமரசம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அந்த கொள்கையில மிக உறுதியாக இருந்தாங்க உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கக்கூடிய வேற சில பாடங்களும் இருக்குது. என்ன பாடம்? இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுடைய தந்தை யார்? அபூ சுஃபியான் ஷாம்ல இருந்தாங்க, ஷாம் தேசத்துல இருந்தாங்க. அங்கே இருக்கும்பொழுது அவங்க அங்கே இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான், கணவர் இறந்து போனாலும் ஒன்று தான், தந்தை இறந்து போனாலும் ஒன்று தான். ரெண்டு பேரும் அவங்களுக்கு இரண்டு கண்கள் மாதிரி. பெண்களுக்கு தந்தையும் அவ்வளோகான நேசிப்பாங்க, கணவரையும் அவ்வளோகான நேசிப்பாங்க. தந்தையை இழக்கிறத வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு பெண்ணால் பொறுத்து கொள்ள முடியாது.
கணவர் இழப்பதை எப்படி பொறுத்து கொள்ள முடியாதோ அதே மாதிரி தந்தை இழப்பதையும் பொறுத்து கொள்ள முடியாது. தந்தையுடைய இறப்பு செய்தி அவங்களுக்கு கிடைக்கிது. இஸ்லாத்தில் துக்கம் அனுஷ்டிக்கதா இருந்தால் கணவரை தவிர மற்ற எவருக்கும் 3 நாள்களுக்கு மேலே அனுஷிக்கக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது. கணவருக்காகத்தான் 4 மாதங்கள் 10 நாள் துக்கம் அனுஷ்டிச்சுக்கலாம். 4 மாதங்கள் 10 நாள் அதாவது அந்த இத்தாவுடைய காலகட்டம். கணவர் இறந்து போனதற்காக என்ன செய்யலாம், துக்கம் அனுஷ்டித்து கொள்ளலாம். ஆனால் கணவர் அல்லாத மற்ற எவராக இருந்தாலும் அது தந்தையாக இருந்தாலும் சரியே 3 நாள்களுக்கு மேலே நினைச்சக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய சட்டம், இது இஸ்லாத்தினுடைய சட்டம். இப்போ உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கிது, அதிலிருந்து 3 நாள் அவங்க துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. 3.5 நாளைக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, நறுமண பொருட்களை கொண்டு வர சொல்லி அதை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மேனியில் அவங்க தடவிக்கிறாங்க. சந்தோஷத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, பழைய நிலைக்கு அவங்க திரும்புகிறாங்க. எப்படி இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கடைபிடிக்கிறாங்க பாருங்க, எப்படி இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை இப்படித்தான் ஒரு பெண்மணி என்ன செய்யணும், வாழணும். என்றைக்கு எப்போ என்ன செய்ய இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாருங்களேன், அவங்களுடைய இயற்கையான குணங்கள், எல்லார் மேலேயும் அதிகமான பாசங்கள் வச்சிருப்பாங்க. என்ன கணவராக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே அதில் ஒரு சில பெண்களை தவிர பெரும்பான்மையான பெண்கள் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மார்க்கத்தினுடைய சட்டங்களை மீறியிருந்தாங்க. மார்க்கத்தில் அழலாம், ஒருவர் இறந்ததற்காக என்ன செய்யலாம், அழலாம், கண்ணீர் விட்டு அழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்குறாங்க, கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. இன்னல் மையத்தில் யுஅஸ்ஸபு பிபுக்காயி அஹ்லி மையத்தி அலி, வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் அழுவதன் மூலமாக மையத்து வேதனை செய்யப்படுது என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால நம்முடைய தந்தை இறந்து இருக்கிறாரு, நம்ம ஒப்பாரி வச்சு அழுது கிடந்தோம்னு சொன்னால் அவர் அங்கே வேதனை செய்யப்படுவார், கபரில் வேதனை செய்யப்படுவார். தந்தை வேதனை செய்யப்பட்டதை நம்ம எப்படி விரும்ப முடியும், கணவர் வேதனை செய்யப்பட்டதை நம்ம எப்படி விரும்ப முடியும்? சில பெண்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி சரியான ஒரு தெளிவு இல்லாதனால, மார்க்கத்தை படிக்காதனால, இந்த மாதிரி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா போன்ற வரலாறுகளையெல்லாம் படிக்காதனால என்ன செஞ்சிடறாங்க, ஒப்பார்விச்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒப்பார்விச்சு அழும் பொழுது என்ன செய்கிறாங்க, செவுத்தில் கொண்டு மண்டையை முட்டிக்கிடுதாங்க, என்ன முன்னால் கிடக்கிற கட்டிலில் மண்டையை முட்டிக்கிடுதாங்க, பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த துன்பத்தில் துயரத்தில் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் தாங்கி கடன்னு சொல்லி தானே உம்மு ஹபீபா ரலிலாவுடைய வரலாறுலேருந்து நம்ம படித்தோம். ஆனால் நம்ம பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, என் கணவர் மட்டும்தான் அல்லாவுக்கு கண்ணும் தெரிஞ்சிச்சா, என் கணவரை தான் காப்பாற்றிட்டு போகணுமா, கைப்பற்றிட்டு போகணுமா, அல்லாவுக்கு கண்ணு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி ஒப்பாரி விற்க ஆள ஆரம்பிச்சிடறாங்க. மழை மாறி இருந்தீங்களே, என்ன பனி மாறி உருவிட்டீங்களே, முன்னாடி பாட்டெல்லாம் படிப்பாங்க. அது பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன, அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஷிர்கான வார்த்தைகள், மார்க்கத்திற்கு முரணான வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்க அழலாம், துக்கத்தை வெளிப்படுத்தலாம், அப்படி வெளிப்படுத்தலாம். அதுக்காக சட்டையை கிழிப்பதோ கன்னங்களில் அடிப்பதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. அதை மறுமையில் அவர் என்ன செய்வார், என்ன தார்களை கொண்டு அவர் மேலே பூசப்படுவார். தார் ரோட்டில் போட்டாங்களே தார், அந்த தாரை கொண்டு அவர் மேலே ஊற்றப்படும். அதனுடைய ஆடைகள் நரக நெருப்பிலான ஆடைகள் அவருக்கு அணிவிக்கப்படும்ங்கிறாங்க. யாருக்கு, ஒப்பாரி வச்சவருக்கு. அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம சர்வசாதாரணமாக செய்ய, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் நம்ம சகிச்சுக்கணும்.
இந்த உலகத்தில் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோமா இல்லையா? எல்லாருக்கும் மரணம் உண்டு, ஒன்று உண்டு, எல்லாரும் மரணிப்போம், எல்லாரும் எங்கே நிரந்தரமாக இருப்போம்? சொர்க்கத்தில். எல்லாரும் எங்கே நிரந்தரமாக இருப்போம்? சொர்க்கத்தில் இருப்போம், சொர்க்கத்தில் சந்திப்போம். நமக்கு அவர் அத்தா பின்னால் முன்னால் போயிட்டாரோ, நம்ம பின்னால் போவோம். இந்த உலகம் நிரந்தரமானதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? எந்த ஒரு பக்குவமும் கிடையாது. ஒப்பாறு வச்சு என்ன செஞ்சிடறாங்க? அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹுன் அவங்க மிக தெளிவாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்படுது, என்ன இது, உங்கள் அத்தா இறந்து போயிருக்காங்க, உங்கள் தந்தை இறந்து போயிருக்கிறாங்க, இப்படி நீங்கள் நறுமண பொருளை எடுத்து பூசுறீங்களே, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களே, சாதாரண நிலைக்கு நீங்கள் மாறுதீங்களேன்னு சொல்லும் பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹுன் அவங்க சொன்னாங்க, அல்லா யஹில்லுலி இம்ரஅத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாவை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு பெண்ணுக்கும் ஹலால் இல்லை. லா யஹில்லுலி இம்ரஅத்தின், ஹலால் இல்லை, ஹராம். அன் அன் துஹத்த அலா மையத்தின் ஃபௌக ஸலாத்தின், மூன்று நாளுகளுக்கு மேல ஒரு மையத்துக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறது எந்த பெண்ணுக்கும் ஹலால் இல்லை. இல்லா அலா ஜௌஜ், கணவரை தவிர. கணவருக்காக அவங்க என்ன செய்யலாம்? அவங்க 4 மாதங்கள் 10 நாட்கள் என்ன செய்யலாம்? துக்கம் அனுஷ்டிக்கலாம். என்னக்கா, விளங்குதா? எங்க போறீங்க? எங்க போறீங்க? மேரேஜுக்கு போறாங்களா? சரிங்களா, அது கதையா கேட்கும் பொழுது அப்படியே தாளாட்டுற மாதிரி அவளுக்கு என்ன செய்யுது இருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாமிய மார்க்க கடமைகளை சரியாக நம்ம என்ன செய்யணும்? பேணி நடக்க வேண்டும். இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹுன்னுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அவ்வளவும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இறுதியாக ஒரு விஷயம், இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹுன்னு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்ததற்கு பிறகு ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. மார்க்க கடமை இல்லை, 4 மாதம் 10 நாள் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போன பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 4 மாதம் 10 நாள்களுக்குள்ள வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வெளியே போகலாம். இத்தாவ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிர்பந்தமான விஷயங்களுக்காக போகலாம். ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, யார சொல்லுறதா, எனக்கு கணவர் இல்லை, தந்தை இல்லை, யாரும் இல்லை, எனக்கு செலவினங்களுக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, நான் என்னுடைய தோப்புக்காக போனோம்னு சொன்னால், என் தோப்புக்கு போனோம்னு சொன்னால் அதை அதில் உள்ளதை வந்து விற்று என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செலவழிப்பேன், நான் வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. இத்தாவுடைய காலத்தில் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, வெளியே போகலாமான்னு கேட்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் இன்னும் பெற நன்மையான விஷயத்திற்காகவும் நீ செலவு செய்யலாம், எனவே நீங்கள் எங்கே போகலாம், உங்களுடைய தோப்புக்காக போகலாம் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி உள்ள சில பெண்கள் நல்ல ஊர் சுற்றிட்டு, ஊர் சுற்றக்கூடாத காலத்துலலாம் நல்ல ஊர் சுற்றிட்டு, இத்தாவுடைய காலத்தில் தனக்கு தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா போகக்கூடாது. இது யார் சொல்லியிருக்கிறா? அப்படி டாக்டர்கிட்ட போகணும், மருத்துவர்கிட்ட போனால் தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு காய்ச்சல் ஒரு மண்ணடினா ஒரு மாத்திரை வாங்கி போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம், உயிரே போகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் வீட்டுக்குள்ளேதான் இருக்குன்னு சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்குதா? சொல்லல. ஆனாலும் என்ன செய்வாங்க, சில பெண்களை பார்த்தீங்கன்னா, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், ஒரு கற்பிணி பெண்ணு வீட்டுக்குள்ள வந்தா கூட அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் உள்ள இருப்பானோ என்ன வைத்து அங்கிருந்து உள்ள நம்மளை பார்த்துருவானா அப்படின்னு சொல்லி உள்ள வராது அப்படிங்கிறது. செச்சாட்ட பேசலாமா, அண்ணன்ட்ட பேசலாமா, தம்பிகிட்ட பேசலாமெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க பெண்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சாதாரண நிலையில் நம்ம எந்த ஆண்களையெல்லாம் பார்க்கலாமா, எந்த ஆண்கள்டையெல்லாம் பேசலாமா, அவங்கள்ட்ட இதாக இருக்கிற காலத்துலையும் பேசலாம். சாதாரண காலத்தில் அத்தாட்ட பேசலாம், அண்ணன்ட்ட பேசலாம், தம்பிகிட்ட பேசலாம், என்ன அவங்கள்ட்டலாம் பேசலாமா இல்லையா, பேசலாமா இல்லையா? ஆ, அதே மாதிரி இத்தாவில் இருக்கக்கூடிய காலத்துலையும் பேசலாம். சாதாரண நேரத்தில் நீங்கள் யார்ட்டினா பேசக்கூடாதோ பார்க்கக்கூடாதோ அவங்கள இத்தாவுடைய காலத்துலையும் பார்க்கக்கூடாது. அதுதான் விஷயம். இத்தாவுடைய காலத்தில் நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. பெண்கள் நினைச்சுவாங்க, இதெல்லாம் இந்த மார்க்க விஷயங்களெல்லாம் விளங்காமல் தெரியாதனால ரொம்ப சூரிய ஒளி கூட படக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு இருட்டறைக்குள்ளே பிடிச்சி
நல்ல நான்கு முறையிலையும் கட்டி போட்டு என்ன ஜெயிலுக்குள்ள ஜெயில் வாழ்க்கையில் வாழ்ந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க. இப்பெல்லாம் மார்க்கம் சொல்லலை. ஒரு தனியான இடத்துல ஆண்கள் பார்வைப்படாத இடத்துல, அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படாத ஒரு இடத்துல இருந்து கொள்ள வேண்டியது அவ்வளோதான். சாதாரண ஆடைகளை அணிந்து என்ன எந்த ஆபரணங்களையும் அணியாமல் தன்னை சோடிக்காமல் தன்னை அழகுபடுத்தி கொள்ளாமல் ஒரு தனியான ஒரு இடத்துல 4 மாதங்கள் 10 நாள் இருந்தால் போதுமானது. இத்தா முடிச்சுட்டு என்ன செஞ்சிடறாக பார்த்தீங்கன்னா, இத்தாவில் இவ்வளோ பேணுதலாக இருந்த பெண்கள் இத்தா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோப்புக்கு போகணும், ஏதாவது ஒரு வைக்காட்டுக்கு போகணும், எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, குடும்பத்தோடு கிளம்பிடுறாங்க. இது என்ன பழக்கம்? இது அவ்வளோ நாள் ஒழுக்கமாக இருந்தவங்க டாக்டர்கிட்ட கூட போக மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்க என்ன செஞ்சிடறாங்க, இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சா போ ஒரேடியா போ அப்படின்னு சொல்லி அண்ணிலேருந்து உனக்கு திறந்து விட்டாச்சான். வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்ததுக்காண்டி இப்படிலாம் கடைபிடிக்கிறத பார்க்குறோம். இப்போ மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, என்ன சொல்லி கொடுக்கல, நம்ம என்ன மாதிரி இப்படி இருந்தால் மாத்திரம்தான் அல்லாவுடைய பொருத்தத்தை நம்ம பெற முடியும். இவங்களுக்கெல்லாம் அல்லாவுடைய ரிதா கிடைச்சிச்சு, அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சிச்சு. யாருக்கு? உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அன்ஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய பேர் கேட்டோன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ரதி அல்லாஹு அன்ஹா, அல்லாவுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கட்டுமாக, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அப்போ அல்லாவுடைய பொருத்தம் நம்மளுக்கும் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மார்க்க விதிமுறைகளை மார்க்க சட்டங்களை நாமும் என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கணும். இவங்க ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. எல்லா ஹஜ்ஜின் அவ் உம்ரத்தின், ஹஜ்ஜுக்கு போதா இருந்தால் போவாங்க, உம்ராக்கு போதா இருந்தால் போவாங்க. ஆனால் வேற எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அவ்வளவு பேணுதலாக அவங்க ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பெண்ணுடைய வரலாறிலிருந்து நாம் எதை படித்தோமோ, எந்த பாடத்தை நாம் படித்தோமோ, எந்த படிப்பனைகளை நாம் அறிந்து கொண்டோமோ, அதை நாம் உள்வாங்கி நாம் நடக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த பேர் உதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்தருபுரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடுமா? ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நிமிஷம்.